ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஸ்டி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹெல்த்தியான ரெசிபி செய்யணுமெண்டா டக்குண்டு பார்த்துக்கொள்ள டிஸ்டி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள். வாங்க நீ பார்க்கலாம். இன்றைக்கு ரொம்பவே சூப்பரான மேங்கோ ஆல்மண்ட் கேக் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் இந்த கப்பாலேயே எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துருக்குறேன். இது வந்து மைதா இந்த கப்பால் அரை கப், ரவை அரை கப் எடுத்துருக்குறேன், சுகர் அரை கப் எடுத்துருக்குறேன், மாம்பழத்தை சிறிய துண்டுகளாக நறுக்கி இனி அடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன், அரை கப் பட்டர் உருக்கிய பட்டர் எடுத்து வச்சுருக்குறேன், இனி மேங்கோவை அடித்து கொள்ளுவோம். அரை கப் ரவை எடுத்துருக்குறேன், அதை இதை போட்டுக்கலாம். இதுக்குள்ளே அடிச்செடுத்த அரை கப் மேங்கோவை போட்டுக்கொள்கிறேன். இது இப்போ இப்படி போட்டு அடித்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும், நாங்கள் அடுத்த அளவில் பார்க்கலாம். இதால் அரை கப் சுகர் எடுத்துருக்குறேன், அதை மிக்சி ஜாரில் போட்டு அடிச்செடுத்து கொள்ளலாம் பவுடராக. இதுக்குள்ளே நான் 4 ஏலக்காயை போட்டு அடிக்க போகிறேன் சுகரோட. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏலக்காயும் சுகரம் போட்டு அடித்து இப்படி பவுடராக எடுத்துக்கொள்ளணும். இப்படி ஒரு கேக் தட்டு எடுத்து இதை ஆயில் பூசி, ஆயில் அல்லது பட்டர் பூசி கொள்ளலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டர் பேப்பர் எடுத்து நான் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ள போகிறேன். 10 நிமிஷம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இனி அடித்து வச்சுருக்கிற இந்த சுகரை இதோட ஆட் பண்ணுவோம். ஒரு 2-3 நிமிஷம் இப்படி நல்லாவே அடித்து கொள்ளுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பட்டரை உருக்கி இதால் அரை கப்பை இதோட சேர்த்து கொள்ளுவோம். இதுக்குள்ளே மாவேணி ஆட் பண்ணுவோம். இதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கொள்ளலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இதோட 1 மேசக்கரண்டி மில்க் விட்டு கொள்ளலாம். இதோட ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி உடைச்சி வச்ச பாதாம் கொஞ்சத்தை இதோட கலந்து கொள்கிறேன். நான் இதை ப்ரெஷர் குக்கரில் தான் இந்த கேக்கை செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரெஷர் குக்கரை வச்சு போட்டு இதுக்கு சால்ட் எடுத்து போட்டுக்கொள்ளுவோம். இது இப்படி பெறவெல்லாம் விட்டுட்டு இதுக்கு ஒரு வளையம் ஒன்று எடுத்து போடுவோம். இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, அதை இதோட வச்சு கொள்ளுவோம். இப்படி இதை ஹீட் பண்ணால் ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ண விடுவோம். இப்போ ஆயில் பூசிய பட்டுக்குள்ளே இந்த கலவையை நான் இதுக்குள்ளே ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் போட்டுக்கொள்ளுவோம். இதால் இப்போ 5 மினிட்ஸ் ஹீட் ஆகின இதுக்குள்ளே ப்ரெஷர் குக்கருக்கு இதை வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி இதை நான் விசில் போடாமல் மூடி விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு 30-35 மினிட்ஸ் மட்டும் இதை விடுவோம். இதை விட்டு மூடி போட்டுட்டு 35 மினிட்ஸ் வரையும் விட்டு பார்க்கலாம். இதை மீடியம் கீட்டிலேயே இப்படி மூடி போட்டு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒருக்கா இதை திறந்து பார்ப்போம், அப்படி இது வேக இல்லையாண்டா இன்னும் 5 மினிட்ஸ் கூட வேக விடலாம். இப்போ வெந்துட்டாண்டு நாங்கள் திறந்துவோம். ஒரு குச்சியை விட்டு நாங்கள் பார்ப்போம் இது வெந்துட்டாண்டு. இது விட்டாமல் வந்துருக்குது, இப்போ வெந்துட்டது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நாங்கள் 30 மினிட்ஸோடு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுப்போம். இதை ஒரு 20 நிமிஷம் ஆற விட்டுட்டு நாங்கள் கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆறட்டும் 20 நிமிஷம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதை திறந்து பார்ப்போம் எப்படி வந்துருக்குன்னு. ஓ, ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது இந்த கேக். இனி இதை கட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் என்ன ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பாய்.